வணக்கம். எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு தெரியாத இந்த லைஃப்பில் தினமும் 1000 பிரச்சனையை மூட்டை கட்டி அதை சுமந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். வெளியே ஐம் ஃபைன்னு பொய்யா சிரிச்சுக்கிட்டே. வணக்கம், இது ஹார்டி சீக்ரெட், நான் உங்கள் அருண். இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை பொதுவாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆனாலும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. யார்கிட்டையும் அதிகம் பேசிக்காமல், எப்படி பேசணும்னு தெரியாமல், தனிமையாக்கப்பட்டு, தனிமையை விரும்பி ஏற்றுக்கிட்டு, மோஸ்ட்லி ரியாக்ஷன்லேயே ரீப்ளை பண்ணி, இமேஜினேஷன் கிட்ட பேசி, ட்ரீமில் வாழ்ந்து, ஓவராக திங்க் பண்ணி, டெப்ரெஷன் ஆகி, ஓவராக கோவப்படுற, அந்த வெளியே காட்டிக்காத ஒரு சென்சிட்டிவான ஆளுங்க நான். சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்பிளாக லூஸு, சைக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக எம்டியாக இருந்த இந்த மைண்டில் எஜுகேஷனை தவிர்த்து நான் கற்றுக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அதை எல்லாமே கற்றுக் கொடுத்தது என் கூடவே இருந்த அத்தனை முகமுடிகள். என்னுடைய சேட் சைடு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபேக் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு வாழ்கிறேன்னா, எனக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கலன்னு யோசிக்கப்போ அவங்க மேலே குறை சொல்கிறதும் தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா இது அவங்க சைட்லேருந்து போய் யோசிக்கிறப்போ இட்ஸ் ரைட். ஆனால் இதில் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் ஃபேக் மாஸ்க்கை போட்டு பொய்யா நடிக்கணும்? ஏன்னா இங்கே ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு எதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போது இங்கே என்ன பிரச்சனைன்னு யோசித்தப்போ, மறைக்கிறது தப்பு இல்லை, ஏமாத்துறதுக்காக ஃபேக்காக இருக்கிறது தான் தப்புன்னு புரிஞ்சுது. ஏன்னா இங்கே உண்மையாக இருந்தால் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கிட்டாலே ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட்டிங்காக இருக்குமே தவிர அதில் இருக்கிற உண்மையை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. என் லைஃப்பில் அவ்வளோ பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டப்போ, என்னை சுற்றி இருந்த எல்லாமே ஃபேக் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு இல்லை, மாறாக ஃபேக்காக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுது. இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பர்சன்கிட்ட இருந்து ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை வெளியே காட்டிக்காமல் ஏமாந்து போகிறது தான் பெரிய கொடுமையாக இருந்துச்சு. இதனாலேயே மோஸ்ட்லி தனியாக இருந்தேன்னா அதிகம் யோசித்தது, எவ்வளோ பேர் லைஃப்பை ரன் பண்ண எவ்வளோ சாக்ரிஃபைஸ், எவ்வளோ வேதனைகள், டென்ஷன்ஸ், டிப்ரெஷன், அழுகை, இயக்கம்னு எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காமல் வெளியே சிரிச்சுக்கிட்டே மூவ் ஆன்னு இருக்கிறவங்க மத்தியில் இப்படியும் பல பேர்னு பல விதமாக யோசித்த டைம், நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, கடந்து போடா, முடிஞ்ச வர உண்மையாக இருந்து, இல்லை ஒதுங்கி நின்று கற்றுக்கோ, இதுவும் பாடன்னு இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி முடிஞ்ச வரை அவங்களுக்கு உண்மையாக இருந்து நானும் ஐம் ஃபைன், ஐம் ஆல்வேஸ் ஃபைன்னு பொய்யா சிரிச்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி. நன்றியுடன் தொடர்வோம் அடுத்த வீடியோவில். இது ஹார்டி சீக்ரெட், நான் உங்கள் அருண். தொடர்ந்து வீடியோவாக வர ஆடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.